ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பர் இன் த பேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ரொம்பவே கம்மியான டைமில் தவா பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை. அடுத்தது அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கோட எல்லா பக்கத்துலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மல்லித்தூள் தனியாக போட வேணாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா வேணால் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம ஊரெல்லாம் வைக்க வேணாம், டைரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாம். தவா சுடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சமாக சுடானதுக்கப்புறம் தவாவோட எல்லா பக்கத்துலையும் நம்ம ஆயில் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா தவாவில் சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும், ஒரு 10 மினிட்ஸில் பண்ணியே முடிச்சிடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு கையை வந்து நம்ம மூடி வச்சு பண்ணுறோம் இல்லையா, அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே கம்மியான டைம்லேயும் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் பிரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம இதை இன்னொரு தடவை திருப்பி விட்டுடலாம். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு பண்ணி முடிக்கிற வரைக்கும் வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. எல்லா உருளைக்கிழங்கும் திருப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வைக்காமல் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து தயிர் சாதம், புளி சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளோட தவா பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.